வணக்கம், காஞ்சிகேதன் பேசுகிறேன். சும்மாங்க, ஈவினிங் இப்போ தான் வந்தோம். சரி, கொஞ்சம் ஃபேன் போட்டால் டோக்கன் பேசுகிறேன். நேற்று ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசினார், நம்ம ஆர்கோணத்துலேருந்து பேசிட்டு, அப்படி எப்படி இருக்கிறீங்க சார் அப்படின்னு எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. ஃபேமிலி அது ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டு விஷயம்லாம் ஒரு வர அவரும் போவோம் அப்படின்னு அவர் அப்படி பேசிட்டு, சார் 60 வயசானால நவம்பரத்தில் வருமா சார்? ஏன், என்ன விஷயம், உனக்கு என்ன வயசாகுது? இப்போ தான் 60 ஆக போகுது சார். ஆகப்போதானே, அதை பற்றி நான் நாம மாற்றி வந்தால் என்ன வருது, நான் என்ன அப்படி நாம மாற்றினேன். இல்லை சார், சாவி எங்கே விஷயம்னு தெரில, வீட்டு சாவி தேடுறேன், வண்டி சாவி தேடுறேன். நான் கேட்டேன், வீடை தேடுறியா? இல்லை இல்லை, வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஒய்ஃபு பசங்களாம் தெரியுதுல நாம. ஆ, அதெல்லாம் தெரியுது. அப்புறம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், ஓவராக மறந்தால் தான் நான் போய் டாக்டரை பார்க்கணும். இதெல்லாம் நார்மல், நாவம் மருந்து இருக்குது ரொம்ப நல்லது சில விஷயத்தில் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படி பேசிட்டு, சார் அப்படி தான் சார், போன வாரம் கல்யாணத்துக்கு போனேன், எங்கள் மச்சாங்கிட்ட ஒரு வாட்டி சண்டை போட்டேன். ஒரு மாதிரி நானும் பேசினா அவனும் பேசினான். அவன்கிட்ட போய் நம்ம கேஷுவலாக பேசி மத்தியானம் கல்யாணம் முடிஞ்சிட்டு மத்தியானம் சாப்பாடு போவோம், எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். என் ஒய்ஃபு எல்லாம் ஒரு மாதிரி என்னை பார்த்தான், சரின்னு பாருன்ட்டு நான் பாட்டு பேசுவான்ட்டேன். வந்த பிறகு அவன் கேட்குறான், என்ன, ஆமாம் என் தம்பிகிட்ட நீங்கள் சகஜமாயிட்டீங்க போல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா. என்ன சந்தோஷம், நான் என்ன சகஜமாயிட்டேன்னு? இல்லை இல்லை, அப்படி ஒரு சண்டை போட்டிங்களே ஒரு 2 வருஷம் முந்தைய நம்ம வேறு கல்யாணத்துறேன், அதே நான் மறந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அவனுக்கு 2-3 வாட்டி பார்த்தேன், ஆனால் அவன் பேசாமல் போயிட்டான். சரி, ஏதோ வேலையாக இருக்கான்னு நினச்சேன். இப்போ பேசுனது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நான் சொன்னேன், அதுதான் நாவம் பார்த்துட்டு சந்தோஷமான விஷயம். இப்போ அவன் குழப்பின்னு இருப்பான், என்னடா இவன் 2 வருஷம் முந்தைய நம்மகிட்ட சண்டை போட்டேன், இப்போ வந்து பேசுகிறான்ட்டு உங்கள் மச்சானம் குழப்பின்னு இருப்பார், அதை பற்றி கொடுங்க. அப்புறம் அப்படி பேசிட்டு நேற்று ஈவினிங் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசினார். பேசி எப்படிக்கிறீங்க அப்படின்ட்டு கோயில், நம்ம காஞ்சிபுரம் கோயிலை பற்றிலாம் கேட்டார். இது எப்போ திறந்துருப்பாங்க, அது எப்போ திறந்துருப்பாங்க, வந்தால் இங்கே 1 வீக் எங்கே தங்கலாம், அங்கே நல்ல இடமா சொல்லுங்க. ஆ, வா ஃபேமிலி இதுனா வா, நம்ம வீட்டில் கூட இடம் இருக்குது, வந்தீங்கன்னா பார்த்தலாம். இல்லை இல்லை, அப்படிலாம் வேணாம், நான் வந்தேன் வெளியே கோயிலில் தங்கிட்டு ஒரு வாரம் அப்படி தனியாக இருக்கணும் போல் இருக்குன்னு. ஏய், என்னப்பா விஷயம் சொல்லுதுன்னு. அவர் வந்து பேங்க் மேனேஜராக இருந்தார், ப்ரைவேட் ஏதோ ஒரு பேங்க்கில். அவங்க மிஸ்ஸஸ் பாவம், அவங்களும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் ரிட்டையர்டு, இவரும் ரிட்டையர்டு, பட் நல்ல ஃபேமிலி. அவங்க 2 பசங்க, 2 பேருமே நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. சின்ன வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கான் போல், எங்கேயோ இந்த வெளியூரில் திருவண்ணாமலை எங்கேயோ சம்திங் இருக்கிறான்னு வைங்களேன், இன்னொருத்தர் இங்கே தான் இருக்கான் லோக்கலில். இருந்தாலும் இவருக்கு வந்து நிம்மதி இல்லைன்னு பேசுகிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இவர்கிட்டது இப்போ 2 பென்ஷனே எப்படி ஒன்ற அப்படிக்கிட்ட வரும், அது வந்து வந்தாலும் பணம் வந்து எனக்கு பிடிக்கல சார், எங்கன்னா கோயில் போயிடணும் போல் இருக்குதுன்னா. ஏன், இன்னையா விஷயம் சொல்லு அப்படின்னு. இல்லை, பசங்கக்கிட்ட ஒரு பாசம் கிடையாது. ஏன்னா முன்னெல்லாம் நம்மளாம் சின்ன விதமாக பணம் தான் எல்லாத்தையும் வாங்கலாம்னு. இப்போ அதெல்லாம் சும்மா பேசுங்க, பணம் இருந்ததுதாங்க நம்மளுக்கு பகையே வருது. ஏன்னா நமக்கு ஈக்குவலாக பையனும் சம்பாதிச்சிடும். இப்போ பையனும் பாருங்களேன், அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 8000-10000 அப்படி இருப்பாங்க. இப்போ அவன் எத்த உடனே வேலைக்கு போய் சேர்ந்தாலும் 1.5-2 இப்படி போயிட்டு, அதனால் அவனுக்கும் பண கஷ்டம் கிடையாது, நம்மளும் அவன் டீல் பண்ணுறதும் கிடையாது. நம்ம அவன் வச்சு நான் பார்த்துட்டு என் ஃபேமிலின்ற மாதிரி பேசுகிறாங்க, அப்படி போயிடுது. பாவம், அவர் கதையை கேட்டால் ரொம்ப, இப்போ மாதம் அப்போல்லாம் அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், வாங்கன்ட்டு. என் நானும் போயிருக்கேன், இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் டீ நகரில் போவோம். போகும்போது மந்த்து ஒரு 10 தேதிட்ட போவோம், போட்டால் காயின் வாங்குவார். என்ன விஷயம்னு, சும்மா நான் எவர் மந்த்து ஒரு காயின் வாங்கிறது அந்த மாதிரி ஹெல்த்தான ஃபேமிலியார். இப்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம காஞ்சிபுரத்தில் மட்டும் 15 வீடு இருக்குது சார். அவங்க இங்கே வந்து பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு நான் கொடுத்தாரு எல்லாம் ஓகேன்னு. ஆனால் அவனுக்கு அதை பற்றி கேர் பண்ணல, ஏன்னா வெளியூரில் இருக்கிறேன், அதெல்லாம் சேல் பண்ணிக்கிறேன் அப்புறம் கூட அந்த பத்திரம் கூட வாங்கி பார்த்தானா இல்லையான்னு தெரியல, அது மாதிரி இருக்குன்னு. அதனால் அவர் ஒரு வாரம் நான் கோயிலில் வந்து எங்கன்னா தங்கிட்டு, அவர் தானமும் பண்ண மாட்டாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஒரு 10 ரூபா போட மாட்டார், அதாவது ஹோட்டலில் போய் பழுத்துன்னு சாப்பிட மாட்டேன், ட்ரெஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி நான் அப்போயே சொன்னேன், என்னத்துக்கு நீ இதெல்லாம் அப்படின்னு. இப்போ சொல்கிறார், இல்லை தான் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க கொஞ்சம் அப்படியே இருக்கலாம் இல்லைப்பலான்னு. நான் கேட்கல, அப்படியே இருக்கு. பஸ்ஸில் ஆட்டோவுக்கு போயிடுங்கன்னா கூட போக மாட்டார், பஸ்ஸில் நின்றுன்னு போவார் கும்பலில். அப்படியே அதில் போனால் 2 ரூபா டிக்கெட்டு 3 ரூபா டிக்கெட் அப்படிலாம் சேர்த்தேன் சார், டீ கூட சாப்பிட மாட்டேன், எண்ணெய் வாங்கி கொடுத்தா குடிப்பேன். அந்த கதை இருந்தாலும் நல்ல போஸ்ட்டில் இருந்தவங்களும் இப்படி தான் இருக்காங்க. அதாவது நம்ம என்ன சொன்னால், பணம் இருந்தால் எல்லாமே வாங்கலான்றோம், கிடையாதுங்க. பணம் வந்து ஒரு பேப்பர் மாதிரிங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு தேவைக்கு மேலே போச்சுன்னா அது ஒன்றுமே கிடையாது.
காரணம் நம்ம இந்த 2 வருஷம் நம்ம லெசன் படிச்சிட்டோம். 2021-22 கொரோனா வந்துட்டு பணம் இருந்தோன்னெல்லாம் எங்கே இருந்தான் தெரியுங்களா? அதான், அதனால் அதை பற்றி இல்லை. அவர் சொன்னது கொஞ்சம் அப்படின்ட்டு அப்புறம் அவர் அப்படியே இது பண்ணிட்டு வர 22 சனிக்கிழமை வரையினிருக்கார். சரி, அவர் கூட கொஞ்சம் ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏதோ கொஞ்சம் அவருக்கு ரிலாக்ஸ் பண்ணி இந்த கோயிலெலாம் நமக்கு தெரிஞ்ச கோயிலெலாம் அவருக்கு தெரியும், இருந்தால் நம்மளும் கொஞ்சம் கிட்ட இருந்து அப்படி போனால் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு அப்படின்னு. சரி, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று பாருங்கண்ணே, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் தைரியமே இல்லாத பசங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்க பாருங்க, இந்த குதிரைப்படை போலீஸ் நேற்று பார்த்த நியூஸ், கல்யாணம் வந்து மார்ச்சில் ஆயிருக்குங்க. அந்த அம்மா போலீஸ் தான், யார் அவங்க, அவர் கட்டின ஒய்ஃப் போலீஸு. இவர் இங்கே இருக்கார், இவர் குதிரைப்படையில் காவலராக என்ன சொன்னாங்க. இவருக்கு 27 வயசு, கல்யாணம் ஆகிட்டு இப்போ இன்றைக்கி தான் ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. அவர் ஃபோனில் பேசும், அவர் வாய்ஸ் ரெக்கார்டு. அவர் ஒய்ஃப்கிட்ட பேச, நம்ம லைஃப் இப்படியே போயிடும் போகுது, ஃபோன்லேயே போயிடும் போகுது, அப்படி நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. கடைசியில் ஏன்டா இறந்துட்டான்னு அவர் லெட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. அதில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இவரை ஏதோ திட்டே இருக்கான், நீ உங்கள் அம்மா அப்பா கூட பேசக்கூடாது. இப்போ எந்த அம்மா அப்பாவும் அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லைங்க, என் கூட தான் இருக்கணும். அது மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டாங்க, அவங்கவுங்க தனியாக இருக்கே ஓகே, எங்கேருந்தாலும் அவருக்கு சந்தோஷமாக விட்டுறாங்க. யாரும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியும், விட்டுறாங்க ஓகே. நம்மளை எப்போனா போய் பார்த்துலாம், எல்லாம் இப்போ வீடியோ கால் வந்துச்சுல, அதனால் இன்னும் மோசமாக போச்சு. எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருந்து கூட வீடியோ கால் போடுறான், டக்குன்னு பேசுகிறான், தீர்ந்து போச்சு. அப்போ நேரில் பார்த்த மாதிரி ஆகிடுச்சு, அந்த ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு அப்படி போயிடுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. இது மாதிரி தைரியம் இல்லாத பசங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். அவருக்கு இதே காவலியாக 2 பேர், அதாவது இவன் ஃப்ரெண்டு தங்கியிருக்காங்க அந்த வீட்டில். ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் நிப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் போய் மாட்டிக்கினார். இப்போ அந்த வீடு கட்டினா பாருங்க, அவன் என்ன ஆவான், அந்த வீட்டில் எவனோ வர முடியுமா? இது மாதிரிலாம் இதெல்லாம் யோசிக்க தெரியாத இதுவாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கதை, நேற்று ஒரு கதை பாருங்கள். முந்தா நாள் நினைக்கிறேன், பாம்பேயில் ஒரு பிச்சைக்காரன் பிடிச்சிருக்காங்க. அவனுடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளோன்னு பார்த்தா 7.5 கோடிங்க. அவர் வந்து பாம்பேயில் பெரிய ஃப்ளாட்டில் வாங்கியிருக்காரு, 2-3 இடம் வாங்கியிருக்காரு, பசங்களாம் நல்லா கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் யாசகம்னு சொல்கிறாங்க, அதை யாசகம் தான் பண்ணுவேன், நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன், இவ்வளோ சம்பாதிச்சு நான் இதான் பண்ணுவேன்டானு. ஒரு நாளைக்கு அவர் டார்கெட் வந்து 2500 ரூபாயும் அவ்வளோ சம்பாதிச்சிடுவேன் நான், போய் எங்கன்னா கோயில் உக்காண்டாலும் போதும் வந்துடும் எனக்கு, மாதம் எனக்கு இவ்வளோன்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் ஒன்றும் புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய இது என்ன தெரியுங்களா, சாப்பாடு கிடச்சிருது, போகிற வரவங்க சும்மா மன போட்டுருவாங்க, பைசாங்க கிடைக்குது, அவன் என்ன பண்ணுறது, அது சேர்த்துட்டு எதோ வாங்கணும், இப்படி போயிடுதுங்க. சரி, அதெல்லாம் வேணாம். இப்போ நம்ம இன்னொருக்கு வருவோம். தமிழ் இது இங்கிலீஷில் பட்டாம்பூச்சிக்கு என்னங்க பேர், பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டாம்பூச்சினா பட்டர்ஃப்ளை சொல்லுவோம். பட்டருக்கு தமிழ் என்னங்க அர்த்தம், வெண்ணன்னு அர்த்தம். ஃப்ளைன்னா பறக்குதுன்னு அர்த்தம். அப்போ வெண்ணை பறந்துன்னு தானே அர்த்தம், அதுக்கேன் பட்டாம்பூச்சின்னு வச்சான். இது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்துங்க, ஒரு 4 பேர் ஒரு 4 பேர் வந்து ஒரு டீ கடைக்கு போகிறாங்க. இது வந்து இந்த மதுரை முத்துன்னு ஒருத்தர் விஜய் டிவியில் எல்லாம் இருக்கார், சில காமெடியெலாம் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அதில் வந்து எடுத்து தான் அவங்க டீ கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஒருத்தர் டீ போடுறார். ஒரே லைனில் இந்த 4 பேருக்கு டீ வேணும், அதை எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் போகிறேன், இங்கிலீஷில் சொல்லணும். ஒரே லைனில், அதாவது ஒரே லைனில் தான் பேசணும். உடனே ஒருத்தர் 4 டீ கொடுப்பா, அப்போ அது 3 எழுத்தாயிடுச்சு, 4 டீ கொடுப்பான்னு. உடனே இந்த டீ கூட அனுப்புனேன். உடனே அவர் சொல்கிறார், பர்சனாலிட்டி பெர்சனாலிட்டி பெர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு, அது காமெடியாக இருக்குது. அதான் வேணல, சும்மா இப்படி ஏதோ ஒன்று பேசுவோம், அதுதான் ஓகே. மீதி அப்புறம் பேசலாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சும்மா ஜாலியாக பேசுவோம், பேசினா அது கொஞ்சம் நமக்கு நிம்மதியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது என் ஃப்ரெண்டு பார்த்துன்னு இருப்பார், நம்ம அருகோன்ட்டுக்கார் பார்த்தோன்னா அவருக்கு ஹாப்பி ஆகிடும், பரவாயில்ல நமக்கு அதே ஓட்டுறாரு அப்படின்னு. ஓகே, பார்ப்போம், ஹாப்பியாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.